ஓகே சார், ஜார்ஜோட ஒரு புது வீடியோவில் வரேன். இந்த வீடியோ வந்து போக்கிமான் சோலோட பார்ட் 4 கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இது முன்னாடி போட்ட பாட்டெலாம் பார்க்காதுங்க, மறந்துடாமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ தான் வந்து சேனலுக்கு புதுசுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மறந்துடாமல் லைக் ஷேர்லாம் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கிராஸ் டைப் ஜிம், நம்மளோட ஃபஸ்ட்டு ஜிம்மான மிலோ. ஸோ அவன் ஜிம் லீடர் பேர் வந்து மிலோ. ஸோ அவனோட ஜிம்முக்கு தான் வந்திருக்கோம். ஐயோ என்ன, எதையுமே ரிவைவ் பண்ணாமல் இருக்கேன். எப்போ நான் போன வாட்டி ரிவைவ் பண்ணிட்டு தானே சேவ் பண்ணேன், எப்படி சேவ் இதாச்சுன்னு தெரில. சரி ஓகே, மகேன் வந்து அக்காட்ட போயிட்டு, அக்கா அக்கா சீக்கிரம் ரிவைவ் பண்ணுக்கா, நான் வந்து ஜிம் பேட்டில் போனோம். ஓகே. ஸோ நம்ம எலட் ஸ்குவாட் இப்போதைக்கு ரெடியாக இருக்குது. இந்த ஸ்குவாடை வச்சுட்டே என்னால் வந்து இந்த ஜிம்மை ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஐயா ஐயா எதாவது வச்சுருக்கீங்களா? ஐயா கிட்டே எதுவுமே இல்லைங்க, ஆல்ரெடி வச்ச பொருளே தான் வச்சுக்கிட்டு இருக்காரு, வேறு ஏதாவது வச்சுக்கிறீங்க? ஐயா நீங்கள் என்னையா வைக்கிறீங்க? ஓகே சொல்லி பெரிய மூ. ஓ ஓகேங்க. ஸோ இப்போ ஏதாவது ஒரு மூவை நான் வந்து இவன்ட்டு சொல்லிட்டேன்னா, நான் ஏதாவது அந்த மூவ் கற்றுக்கிட்டாலும் எனக்கு அந்த மூவ் எனக்கு வேணாம், எனக்கு பழைய மூவே எனக்கு வேணும்னு நினச்சேன்னா இவர்கிட்ட வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயம்லாம் இந்த கேமில் கொண்டு வந்திருக்காங்க. நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு, ரைட்டுங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஜிம்முக்குள்ளே நம்ம போக போகிறோம். அங்கே இருக்கா பாருங்க. ஏ ஆப்பு என்னடா என்ன சிரிக்கிறான்? ஏய் பாத்தியா, என்னோடய ஃபஸ்ட்டு கிராஸ் ஜிம் எங்கே வாங்கிட்டாங்கவா? ஓகே. ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய இதாக தான் இருந்துச்சு, பட் நான் வந்து கடின உழைப்பு செஞ்சனால அது இது எனக்கு கிடச்சிச்சு. நீயே போய் உள்ளே போய் வாங்கிட்டு வா அப்படின்றான். ஏய் எனக்கு முன்னாடி முந்திரி கொட்டத்தனமாக போய்கிட்டு பையனுக்கு பில்டப்பை பாருங்க, நான் போயிருந்தேனா நடக்கிறதே வேறு. ஓகே எங்கே பாருங்க, போக்கி பால் இருக்கான். பா மேன் பால் மேன் பால் மேன் ஏதாவது போக்கி பால் கொடுங்க மேன். இவங்க நல்லா ரேரான பால் கிடைக்கும், ஃப்ரெண்டு பால். ஓகே. ஸோ ஃப்ரெண்டு பால் வந்து ஃப்ரெண்ட்லி டைப் ஆஃப் வந்து மாற்றி ஈஸியாக வந்து அதை கேட்ச் பண்ணிடும் அப்படின்றப்பல. ஓகே என்னென்னமோ பால் கொடுக்குறீங்க, ஆனால் எல்லாம் ஒர்க்காக பார்த்து கொடுங்க. ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணோம். ஐயோயோ காஸ்ட்யூம் இங்கே சேஞ்ச் பண்ண முடியாது போல, இங்கே வாங்கணுமா? ஓகே. ஐயோ இது வந்து ஸ்டீலு, அந்த மாதிரி ஒவ்வொரு டைப்புக்கு வந்து ஒவ்வொரு ஜிம்முக்கு வந்து கொடுப்பாங்க போல். ஸோ இது வந்து போக்கி மாட்டி இங்கே வந்து எல்லாமே பெருசாக இல்லைங்க, ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ ரைட்டுங்க. ஸோ இப்போ வந்து போயிட்டு நம்ம டக்குன்னு ஒரு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணிட்டு நம்ம வந்து டேரெக்டாக இப்போ பேட்டிலுக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ கேட்குறாங்க ஜிம் மிஷின்ஸ்லாம் பண்ண ரெடியாக இருக்கே அப்படின்றாங்க. எதுவாக இருந்தாலும் சரி, எனக்கு வந்து ஜிம் பேட்ச் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு உன்னோட யூனிஃபார்ம் போட்டு வாங்குறாங்க. ஓகே போட்டாச்சுங்க. எங்கே 17 காணும், என்ன 00 இருக்கு நம்பரு? இல்லைங்க. ஏய் 17 தான் வச்ச பின்னாடி ஜெஸ்ஸி நம்பர், எப்படி 00 மாறுச்சுன்னு தெரில. ஓகே. ஸோ ஜிம் மிஷின் சொல்லிட்டு தான் புதுசாக சொல்லியிருக்காங்க. ஓகே என்னங்க இது, இடமே நல்லா இருக்குல்ல. டேய் என்னடா போக்கிமானுக்கு ட்ரைனிங் விப்பிங் பார்த்தா எனக்கு ட்ரைனிங் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்க. ஏங்க இது நான் தாங்க பண்ணணும், நான் கூட போக்கிமான் போய் பேட்டில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா இங்கே பார்க்கல, வேற மாதிரி வச்சிருக்கானுங்க. ஏய் நான் தான் வந்து இங்கே வந்து கமாண்டர், இங்கே வந்து ஒரு சில விஷயம்ஸ்லாம் இருக்குது, அதை வந்து நீ கம்ப்ளீட் பண்ணாதான் இதெல்லாம் தாண்டி போக முடியும், இதில் வந்து நீ தகுதியானவனா அப்படின்றது தெரியும். இந்த ஊழுவு எல்லாத்தையும் கரெக்டாக நீ ஆர்டராக அதில் போய் வச்சிடணும் அப்படின்றாங்க. ஸோ இந்த சேலஞ்ச் வந்து உனக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றாங்க. ஐயோ இது எப்படி பண்ணுறது? ஓகே கிட்ட போனால் இது வந்து அப்படியே ஒரு மேக்னெட் மாதிரிங்க. ஸோ நார்த்து வெஸ்ட்டு சேராதில்ல, சாரி நார்த்து சவுத்து சேராதில்ல, அந்த மாதிரி தான். ஸோ இந்த ஊழு வந்து கிட்ட போனாலே பயந்து ஓடுது. ஸோ இதை கரெக்டாக யூஸ் பண்ணி இங்கே 20 ஓடு. ஓகே. ஸோ 3 சேர்த்துட்டேன்னா இன்னும் இப்போ 17 இருக்குது. இது இங்கே எல்லாத்தையும் எங்கே எங்கே போகிறமே மே ஏ ஓடு 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 ஓடு. அப்பா 6 சேர்த்துருக்கேன். ஐயோ இவனுக்கு வேறு மொத்தமாக இருக்கானுங்க. இருடா 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 அப்படியே அப்படியே இருக்கா, மொத்தமாக இருக்கடா, பிரிஞ்சிடாதீங்க பிரிஞ்சிடாதீங்க. ஐயோ அவன் ஒருத்த மட்டும் தனியாக இருக்கானே. ஏ ஈரா வரண்டா வரண்டா வரண்டா, அவ்வளோதான் அவ்வளோ மே மே. ஆ ஓகே போயிடுச்சு. இன்னும் ஒன்று உனக்கு கடைசி ஒன்றா, இதை வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். ஐயோ வேற ரொம்ப அடம்பிடிப்பானே, அப்படியே ஊழு கரெக்டாக போயிடுறான், போயிடற போயிட போயிடற, அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். அப்படியே போ போ, ஆடு மேய்க்க விட்டாங்க பார்த்தீங்களா. கிராஸ் டைப் ஜிம்மில் வந்து நம்ம ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்க. ஸோ முடிஞ்சு ஒரு வழியாக வந்து ஃபஸ்ட்டு லெவல் பேரியரை முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்னடா போய்கிட்டே இருக்குது, எத்தனை லெவல் இருக்குன்னு தெரியலையா. ஓகே இங்கே வந்து ஈஸி தான் நினைக்கிறேன். ஐயோ யாம்பர், ஆஹா ஏங்க அதுவும் டிஸ்ட்ராக்ட் பண்ணுதுங்க. ஓகே ஸோ யாம்பரும் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, பட் அதை தாண்டி நான் ஈஸியாக கொண்டு போயிடுவேனே, கொண்டு போயிட்டேன்ல எப்படியே வேறு மாதிரிங்க, சூப்பருங்க. ஸோ அங்கே ஒருத்தர் சண்டை கூப்பிட ரெடியாக நிற்கிறான், வண்ட மாட்டாமல் போயிடணும், மாட்டிடக்கூடாதுங்க மாட்டிடக்கூடாது. கூப்பிடாதான் கூப்பிட்டுட்டாங்க. ஏன்டா அப்படி பண்ணுற, ஏய் மன்னிச்சிரு ஜிம் சேலஞ்சர் தான், ஆனால் என்னால் சண்டை போடாமல் இருக்க முடியல அப்படின்லாம். நீ சண்டை போடலாம் போய் செவுத்தில் முட்டுறா, என்ன ஏன்டா கூப்பிட்ற, குயோயோ ஃபுல்லாக கிராஸ் டைப் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஒன்றும் இல்லைங்க, இது ஒரு சூப்பர் எஃபெக்டிவ் வரும்னு நினைக்கிறேன். எம்பர் போட்டால் முடிஞ்சிங்க, முடிச்சா அவ்வளோதான். ஐயோ இன்னும் ஒரடி அடிக்கணுமா, சூப்பர். ஏ அடிக்கிறதா அடிக்கிறதா அடிக்கிறதா, அப்போ பரவாயில்ல, கம் ரொம்ப கம்மிங்க நமக்கு, நமக்கு பிரச்சனை இல்லை. குயிக்காட்டை கொண்டு போட்டால் சோலி சோலி முடிஞ்சு கிளம்பு கிளம்பு. ட்ரெயினும் போய் போக்கி முடிச்சிருக்கியா? எடுத்துருவா எடுத்துருவா தம்பே, இல்லையா அவ்வளோதானா, இதுக்கு எதுக்கு பில்டப் போட வரேன், நான் கூட 2-3 வச்சிருப்பேன்னு பார்த்தேன். ரைட்டு. ஸோ இப்போ வந்து 3வது லெவலு, என்னங்க யூ யூ போச்சு செத்தேன்னு நினைக்கிறேன். ஏ யாம்பர் வரான்டா, இப்படி போகடா இப்படி போகடா, அங்கே வேறு சண்டைக்கு கூப்பிடுவான், இப்படியே போயிடுவோம்டா உசாரா, எப்படியே எப்படி பார்த்தீங்களா இல்லையா, வேறு மாதிரி ஈஸியாக தப்பிச்சிட்டேன், அவ்வளோதானா, கரெக்டாக போங்க கரெக்டாக போங்க, அண்ணன் சொல்கிறது கேளுங்க. வெரி குட்ரா வெரி குட், சூப்பருங்க. ஊழுனா ஊழுதையா, நம்ம பேச்சு அப்படியே தட்டாமல் கேட்குறீங்க. ஸோ கடைசி
இதுதான் லாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணுவேன். ஓகே, ஸோ இப்போ எப்படிங்க போகிறது? ஐயோ, ரெண்டு பக்கமும் யாம்பர் இருக்கானே, நான் என்ன பண்ணுவேன்? டேடே ஓடி வராதீங்கடா, போச்சு 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 போச்சு. அப்போ அவன் சைடு ஓட்டாங்க, ஐயோ அங்கே ஒருத்தர் சண்டைக்கு நிற்கிறானே, ஐயோ இப்போ என்ன பண்ணுவேன்? ஓகே ஓகே, கார்னர் கார்னர் கா, போய் யாம்பர் அவசரப்படாத அவசரப்படாத. ஓகேங்க, படம் நல்ல வேலை தப்பிச்சிட்டேங்க, சண்டைக்கும் கூப்பிடல, யாம்பரும் எதுவும் பண்ணல, அவ்வளோதான், ஈஸியாக முடிச்சாச்சுங்க. ஸோ ரொம்ப ஈஸியாகவே ஜிம் சார்ஜ் முடிச்சிச்சு. ஸோ இதே மாதிரி தான் எல்லா ஜிம்லையும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு விதமான சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ அதை தாண்டி தான் நம்ம வந்து ஜிம் பேட்டில்ஸ்ன்றது பண்ண முடியும். ஸோ இது கொஞ்சம் புதுசாக இருக்குல்ல. ஸோ மற்ற போக்கேமான் கேம்ஸில் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் புது ஃபியூச்சரை ஆட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குதுங்க. ஸோ லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் லைக் பண்ணி விட்ருங்க. ஏங்க லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க? தயவு செஞ்சு லைக் பண்ணி விட்ருங்க. ஓகே, ஸோ ஜிம் மிஷின் கிளியர் பண்ணியாச்சு, ஏ ஆகி கட்டுறாங்க, சூப்பருங்க. அப்போடா, ஸோ இப்போ வந்து டேரெக்டாக வந்து ஸ்டேடியமா, ஆஹா இன்னும் இவ்வளோ பேர் இருக்காங்க, மக்கள் ஆரவாரப்படுத்துகிறத ரொம்ப சந்தோஷம். ஆனால் என் நம்பர் 17 இல்லையே, 000 ஓகே வந்துட்டாங்க. மிலோ வாடா வாடா, ஆறு போக்கிமானா வாடா, ஆறு வச்சுக்கிறானே எத்த வச்சுக்கிறான்னு தெரில. ஸோ ஆறு பால் வச்சுக்கிறான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஜிம்மே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பெரிய கிரவுண்டில் நடத்திக்கிட்டு இருக்கோம், சூப்பராக இருக்குல்ல. ஏய், நீ என்ன ரொம்ப கடினமாக உழைச்சி வந்திருப்பேன், ஸோ நான் வந்து உன்னோட இதுக்கு தடையாக இருக்க மாட்டேன், கண்டிப்பாக உனக்கு நான் வந்து டஃப் கொடுப்பேன். இங்கே வந்து டைனமேக்ஸை யூஸ் பண்ணலாம், நானும் யூஸ் பண்ணுவேன், நீ அதை தாங்கிறதுக்கு தயாராக இருந்துக்க அப்படின்றான். ஓ, டைனமேக்ஸ் யூஸ் பண்ணலாமா, வேற மாதிரிங்க, ரைட்டு. ஸோ டைனமேக்ஸ் எங்கே யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஜிம் சேலஞ்சர் மிலோ சிரிச்ச மூஞ்சியாக இருக்கிற, இப்போ அழுவ போகிறப்ப. ஓகே, இதுதான் கொண்டு வரடி சப்படா ரபுட், எனக்கு தெரிஞ்சு ரபுட்டே இந்த பேட்டில். ஓகேங்க, ஸோ டைனமேக்ஸ் பேட்டில் சார்ஜ் ஏறிடுச்சு, நான் நினச்சா இப்போ டைனமேக்ஸாக மாற்றிக்கலாம். ஓகே, வெரி குட். பட் இப்போதைக்கு நம்ம சரி, ஓகே டைனமேக்ஸ் போடுவோம் ஃபஸ்ட் அட்டாக்ல. மேக்ஸ் ஃபிளர் போடுறா டே, மாறுறா செல்லக்குட்டி. இப்போ பாருங்க, சின்ன ரபூட்டு ஜெயண்ட் ரபூட்டாக மாறப்போகுது, இல்லைனா இவ்வளோ லேக் ஆகுது, செமையாக லேக் ஆகுது, உங்களுக்கு வந்து லேக்ன்றது தெரியாது. ஓகே, தெரியுது தெரியுது, நின்றுச்சு பாருங்கள், ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் ஆகுது இல்லை. ஸோ செம்ம லேக் ஏன்னு தெரில, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு போக போக வந்து அந்த லேக்ன்றது இல்லாமல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் அந்த லோ ஷேடர்ஸ் வந்து லோட் ஆகிறப்ப அந்த டெக்ஸ்சர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். ஓகே, ஆஹா, பெரிய ரபூட்டுக்கு பெரிய ரபூட்டு அப்போ பயங்கரமாக இருக்குல்ல. எனக்கு நிறைய நான் பார்க்குறப்ப நிறைய வாட்டி எனக்கு டவுட் வந்துச்சு, இவ்வளோ அட்டாக் போடுதே நம்ம மேலே பட்டுருமான்னு எனக்கு நிறைய வாட்டி டவுட் வந்திருக்கு. பட் இங்கே பாருங்கள், ஆஹா டே, அந்த புள்ளப்பூச்சி தாங்காதுரா, செத்துச்சா, அவ்வளோதாங்க. ஸோ ஒரே அடியிலே காலி, சூப்பர் சூப்பர் சூப்பர். பட் இந்த டைனமிக்ஸ் வந்து ஃபுல் பேட்டில் இருக்குமா இல்லை கொஞ்சம் செட்டில் டைம் இருக்குமான்னு தெரில, அதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அடுத்து இன்னொரு போக்கிமான் அனுப்புகிறான், ஸோ பார்ப்போம். அடடா, எக்ஸ்பி 200 கிடைக்குது, எங்கள் ஃப்ளேம் சார்ஜாக போட்டுரு, வர வர்றான் கரெக்டான டைமுக்கு ஒரு அட்டாக் கற்றுக்கிறேன், சூப்பர் சூப்பர் ரபுட்டே. இந்த டேக்கில் எடுத்துகிட்டு இந்த ஃப்ளேம் சார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு புது அட்டாக்கு ஃபயர் அட்டாக் கற்றுக்குது. ஸோ அதை கற்றுக்க, ஓகே கரெக்டான டைமுங்க. ஸோ அடுத்து வந்து எதை கொண்டு வரட்டாடே, நீ எதை கொண்டு வரலாம், மாத்திர ஐடியாவே இருடா, ஏன்டா அப்படி பண்ணுற? ஓகே பரவாயில்ல, நீ நல்லா தான் சண்டை போடுறான்றான். சரி சரி, என்னங்க இதுவும் கிராஸ் டைப்பா என்னன்னு தெரில, பின்னாடி வேற முதுகு வீசி அரிசி மூட்டி சுமந்துக்கிட்டு வரான். ஓகே, ஸோ இவனை டைனமிக்ஸா மாற்றிட்டாங்க, இவன்ட்டு ரெண்டு தான் இருக்குது, கடைசி போக்கிமானது. ஸோ ரெண்டே போக்கிமான் தான் கொண்டு வரான். ஸோ இவனை வந்து டைனமிக்ஸ் மாத்திரம், ஆஹா ஏடா தட்டி கொடுக்குற, பரவாயில்ல பாசக்கார பயபலியாக இருக்கா, ஆஹா இதுவும் நல்லா பெருசாக இருக்குதுங்க, ஜெயண்ட்டாக மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து ரெண்டு டைனமிக்ஸுக்கும் சண்டை நடப்போது, பயங்கரமாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். இது என்ன அட்டாக்குன்னு தெரில, ஸோ பார்ப்போங்க. ஓகே, கொஞ்சம் சமாளிக்கணும் ரபுட்டே, அவ்வளோதான்டா சூப்பராக நெருப்ப நெருப்ப காக்கிட்டாங்க. எவ்வியா போதா, இல்லைங்க ஆஃப் தாங்க போகுது, ஏன்னா லெவல் 20 அது. ஸோ நம்மளோட லெவல் 20. ஏ இப்போ என்னோடய பவரை காட்டுறேன் போடுறான்ற, காட்டுறேன் நானும் பார்க்குறேன்டா. ஐயோ என்னங்க ஓவர் க்ரோத்து, கிராஸ் டைப் அட்டாக்கு, என்ன இது? ஓகே ஹெல்த், எனக்கு தெரிஞ்சு ஹெல்த்து தான் ஏற்றுதுன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஹெல்த்தாக தான் இருக்கும். ஓகே இல்லை பறக்குது, ஆமாங்க ஹெல்த்து தாங்க. பட் அதுக்கு தான் ஏறப்போகுது, ஃபுல்லாக ஏறப்போதான், கம்மியாக ஏறப்போதான்னு தெரில. ஐயோ எவ்வளோ ஏறப்போகுதுன்னு தெரில, கம்மியாக இருந்தால் வசதியாக இருக்கும். ஓகே என்னங்க எனக்கு ஏறுது, என்ன ஆடாடா ஆடப்பா, ஏங்க எனக்கு ஏத்தி ஏறுதுங்க, யாருங்க இது, நல்லவங்களா இருக்குதுங்க, ரெண்டு பேருக்கு சேர்த்து ஏற்றி விடுது. இருந்தாலும் இதுக்கெல்லாம் இடம் இல்லை, பாச பந்தத்துக்கெல்லாம் இடம் கிடையாது. நக்கிள் நக்கிள் பஞ்சா போடுற, நக்கிள் அக்கிளே ஒன்று வீடா போ, ஆனால் போவாதுன்னு நினைக்கிறேன், போதா இல்லைங்க. ஸோ வேலைக்கு ஆகலை, நான் ஃபயர் டைப்பே போட்டிருக்கணும், தேவையில்லாமல் அட்டாக் அடிச்சிட்டேன். சரி பரவாயில்ல பரவாயில்ல, ஐயோ அவன் ஒரு அடி அடிச்சிடுவானே, அப்படியே பாத்திரா 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 பாத்திரா, அதான் மேக்ஸ் ஸ்ட்ரைக்கா செத்தேன், காலி நடிகரா டே ஆயிடாதரா ஆயிடாதரா ஆயிடாதா, பரவாயில்ல பரவாயில்ல, கம்மியாக தாங்க போகுது, ரொம்ப பெரிய ரொம்ப பெருசாலாம் போல. ஐயோ இது டைனமிக்ஸ் வேறு முடிய போகுதுன்னு நினைக்கிறேன், ஸோ கமாண்ட்ரா ஹெல்த்தி ஏறுது ஹெல்த்தி ஏறுது, எனக்கு ஏறணும், ஏய் எனக்கு பாதி கொடு, ஆ அப்படி கொடு, சரியா ஷேர் பண்ணி கொடுத்துக்க. ஓகேங்க, ஐயோ சொல்லி வாயங்கள டைனமிக்ஸ் முடிஞ்சிச்சுங்க, சே இன்னும் ஒரு அட்டாக் அடிச்சிருக்கலாம், ஸோ கரெக்டாக முடிஞ்சிருக்கும், பரவாயில்ல. நம்ம ஃப்ளேம் சார்ஜ் புது அட்டாக் போடுவோம், டேடா டைனமிக்ஸ் ஆகும், அவனுக்கு அட்வான்டேஜுங்க, செம்ம அட்வான்டேஜ் முடிஞ்சா. ஸோ இப்போ வந்து ரபுட் அடித்தா தான் உண்டு, டே உயிரை விட்றதுரா ப்ளீஸ்ரா, நீ தான் இந்த மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச் ஆகணும், உயிரை விட்றதா, சூப்பர்ரா வேறு மாதிரிடா.
சாமாங்க ரபூட் வேற முரட்டு பையங்க முரட்டு பையங்க. ஆ முடிஞ்சா என்ன டைனமிக்ஸில் இருக்க சுருங்கு. ஆ ஓகே ஸோ முடிச்சாச்சு ஃபைனலி வந்து நம்ம கிராஸ் டைப் ஜிம் பேட்டிலே வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். எக்ஸ்பி தாறுமாறா ஏறுது, எப்போ 500 600 ஏறுது, சூப்பருங்க. ஆ சரிம சம 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 குர்றே சிரிக்க தாடியா இல்லை சொரியிறான் ரொம்ப தாடி இருக்கிற மாதிரி. ஓகே ஸோ ஒரு வழியாக வந்து நீ வந்து ஜெயிச்சிட்ட. ஸோ உனக்கு வந்து ஜிம் சேலஞ்சை வந்து நான் உனக்கு வந்து கிராஸ் டைப் பேட்சை தரேன் அப்படின்றப்பல. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு பேட்ச்னா எப்படி இருக்குது, மோதிர மாதிரி இருக்குது. ஓகே ஃபுல்லாக கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு காயின் மாதிரி வந்துடும் நினைக்கிறேன். ஸோ இந்தமாதிரி நிறையா ஜிம் லீடர்ஸ் இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து நீ வாட்டர் டைப் ஜிம் போ, அங்கே போயிட்டு நீ வந்து வாட்டர் டைப் ஜிம் லீடர் கூட வந்து பேட்டில் பண்ண அப்படின்றேன். ஸோ உனக்கு வந்து மிலோ வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு, இந்த டிஎம்பி கேஸை யூஸ் பண்ணி நீ வந்து கிராஸ் டைப் போக்கிமான்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். அது அட் த சேம் டைம் உனக்கு வந்து க்ரீன் கலர் யூனிஃபார்மும் கொடுத்துருக்கோம், இதை நீ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. சரி ஓகே நீ வந்து ஹல்பரின்ற இடத்துக்கு போ, அங்கே தான் வந்து வாட்டர் டைம் ஜிம் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நீ வந்து பேட்டில் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப ஓகே. ஸோ இப்போ அடுத்த ஜிம் நமக்கு அங்கே தான். ஸோ ரூட் 5 வழியாக போஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்து நம்ம அடுத்த ஜிம் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம வந்து அந்த ஜிம்முக்கு போயிட்டு நம்ம வந்து வீடியோ என் பண்ணிக்கலாம். ஸோ போகிறப்ப ஏதாவது நல்ல போக்கிமான்ஸ் இருந்தால் அப்படியே கேட்ச் பண்ணிட்டு போகலாம். ஓகே ஃபஸ்ட்டு ஹீல் பண்ணோம், ஏன்னா போக்கிமான் எதுவும் டேமேஜ் ஆகலை, பட் ரபூட் கொஞ்சம் ஹெல்த் கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கு மட்டும் நான் வந்து ஹீல் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ ஹீல் அக்கா ஹீல் பண்ணுக்கா, நல்லா பாசத்தோட அன்போட பாராட்டி சீராட்டி சோறு ஊட்டி ஹீல் பண்ணுக்கா. ஆ ஓகே ஹீல் பண்ணிட்டாங்க ரைட்டு. ஸோ லைக் பண்ணாமல் பண்ணிங்களா அகெயின், ஸோ லைக் பண்ணி விட்ருக்க, நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகே ஸோ கிரேட் பால் இருக்கா, சூப்பருங்க. ஸோ கிரேட் பால் வாங்கிடலாம், ஏன்னா கிரேட் பால் பிடிச்சா கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது. அல்ட்ரா பால் எப்படி கூடி சீக்கிரம் வந்துடும், ஸோ அதையும் வாங்கிடலாம். இப்போதைக்கு கிரேட் பாலே நமக்கு போதும் ஓகேவா. ஸோ ரைட் சூப்பர் போர்ஷன்ஸ்லாம் இருக்குது, வேறு எதுவும் வேணாம். ஓகே கான் சார், நன்றிடா நன்றிடா ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து ரூட் 5 நோக்கி நம்ம பயணத்தை தொடரலாம். ஸோ லைக் பண்ணாமல்னா அகெயின் லைக் பண்ணி விட்ருங்க. ஓகே ஸோ இந்த இடத்துக்கு போகலாம், இந்த இடத்துல மட்டும் ரொம்ப லேக் ஆகும், அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து இந்த இடம் கொஞ்சம் டெக்ஸ்சர் நிறையா இருக்கிறதுனால லோட் ஆகும், இங்கே கிளியர் ஆகிடும், இங்கே டெக்ஸ்சர் கம்மி தான். ஸோ ஓகேங்க, அடையே சண்டையெல்லாம் போட முடியாது, போகலாம். இங்கே லூர் கிடச்சா நம்ம லூர் போட்டுக்கலாம். இங்கே வந்து கொஞ்சம் ரேரான போக்கிமன்ஸ்லாம் கிடைக்கும், பட் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ரொம்ப ரேரான பவர்ஃபுல்லான போக்கிமன்ஸ்லாம் நான் தேடிக்கிறேன். ஐயோ சண்டை கூப்பிடுவேன், எந்த பக்கம் போகிறது, ஓகே இங்கேயே போகலாங்க. ஆஹா யார் வேணுங்க இவனுக்கு, நம்மகிட்ட ஏற்கனவே அடி வாங்கிட்டு ஓடினவனுங்க. ஏ சைக்கிளை கூட ஒழுங்கு முடியாது, நாங்கள் இந்த சைடு போய் எங்கள் ஜிம் லீடரை போய் பார்க்கணும் அப்படின்றா. ஏ நீ பார்க்கறதுக்கு ட்ரெயினர் மாதிரியே இருக்க, எனக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணுறியா, இவங்களை சமாளி எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த பெரியவர் சொல்கிறாரு. ஏய் நாங்கள் வந்து அவர்கிட்ட வந்து சைக்கிளை திருடல, ஜஸ்ட்டு கடனாக தான் கேட்குறோம், அவர் வந்து தர மாட்டுறாரு, ஒழுங்கு மரியாதை எங்கள் வழியில் நீயே நிற்காத நவுருன்னு சொல்லிட்டு சண்டைக்கு கூப்பிட்றான். சண்டைக்கு வாடா, ஆனால் சிகாகோனா இது பிரச்சனையே இல்லைங்க, என்னங்க இவனுங்க இன்னும் காமெடி பீஸாகவே இருக்கானுங்க. ஏண்டா ஸ்கோர் பண்ணியே அடித்து ஓட விடும், இப்போ வேணுங்க இவனுங்க ரப்பூட்டோட நான் வந்திருக்கேன், முரட்டுத்தனமாக அடி, இப்போ டபுள் கிக் தாண்டா ஒன்று. ஆ ஒரு அடியே தாங்கலடா, என்னடா போக்கிமார் கொண்டு வரேன், அடுத்தடுத்து சீக்கிரம் கொண்டு வர, ரெண்டு வச்சுருக்காங்க அவன், ஏங்க சாப்பையாக இருக்கான் பார்க்குறதுக்கு, ஆள் ஆள் மாக்கா மாதிரி இருக்கான், ஆனால் ரெண்டு போக்கிமான் கொண்டு வராங்க, எடுத்துனோட எத்தனோட கீப் கரண்ட் தாண்டா, கரண்ட் போக்கிமான் வச்சு நான் அவனுக்கு கரண்ட் கொடுப்பேன்டா. எங்கள் நிக்கிட்ட எவால்வா, பரவாயில்ல பரவாயில்ல, டே இனி என்ன எவால்வ் பண்ணாலும் சரிடா, அதே தாண்டா உன்னை. ஐயோ என்ன கம்மியாக போகுது, என்னங்க இனி யாரும் செத்துருக்குமே எங்க, ஐயோ போச்சு நான் காலின்னு நினைக்கிறேன், டே ஏதாவது மொக்க அடி போடுறா. ஆ ஆ ஓகே ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஒன்றும் ஆகலை. ஸோ இன்னொரு டபுள் கிக் அவ்வளோதான் முடிச்சு. ஸோ இன்னும் ஒருத்தருக்கான் அவனை காலி போட்டோன்னு நமக்கு சைக்கிள் கிடைக்கும், ஸோ அதை வச்சு நம்மளால் ஃபாஸ்ட்டாக வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஓடி ஓடி எனக்கு காண்டாயிடுச்சு, என்னடா ரொம்ப தூரம் போகணுமே, ரொம்ப பொறுமையாக ஓடுறமேனு சொல்லிட்டு இருந்துச்சு, சைக்கிள் கிடச்சா சொய்யின்னு போயிடலாம், அதுக்காக தான் வந்து சண்டை போட்டுனுக்கிறேன். ஸோ லெவல் ஏறுது ஏறுது ஏறுது, ஆ ஏறுங்க, ஆடிச்சு வந்து ஸ்லீப் போடுறா, கண்டிப்பாக அதை கற்றுக்க. எதை எடுக்கலாம், இந்த ஸ்டோன் ஸ்ப்ரே இது எடுத்துரு, சரி ஸ்டன்ட் ஸ்ப்ரே இது வேணாம், அதுக்கு போல ஸ்லீப் பவுடர் வச்சுக்கலாம், கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸ்லீப் போட்டோன்னு வைங்களேன், எல்லாம் தூக்கத்துலேயே வந்து தூங்கிடுங்க, நம்ம அதை வச்சு நம்ம அட்டாக் பண்ணிடலாம். ஓகே தோத்துட்டேனா ஒன்றும் இல்லை, என் பங்காளி உருவான்றா, வாடா 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 நீ வாடா, அடுத்து வா நீ வா, எப்படி நீ வந்து இந்த சிக்ஸாக் இருந்தால் கொண்டு வர போகிற. சரி ரைட்டு பிரச்சனையே இல்லைங்க. ஓகே இவன் என்ன கொண்டு வரான்னு பார்க்கலாம், சேபிளை சைக்கிக்னு நினைக்கிறேன், பார்க்குறது சைக்கிக் மாதிரி தான் இருக்குது. ஏடா போக்கிமானது அவதார் ஜந்து மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ளேம் சார்ஜ் போடுவோம், பரவாயில்ல ஓரளவுக்கு போதுங்க. ஸோ சைக்கிக் ஃபயர் வேலைக்கு ஆகும், பார்ப்போம். டிசேபிளா செத்தேன், இப்போ என்னால் ஃப்ளேம் சார்ஜே போட முடியாது. அஜோஜோ என்னங்க சைக்கிக்குது, ஓகே பரவாயில்லடா எம்பர்றாடே, அது போனால் என்ன இது இருக்குடா, ஏ டிசேபிள் பண்ண பார்ப்போம். ஆஸ்டிஷா என்னங்க இது என்ன இது, ஆஹா ஓகே ஓகே ஒன்று கொண்டு கொண்டு இல்லை ஒன்றும் இல்லை ரப்பிட்டேன், லைட்டாக அப்படியே சும்மா கொசு கடிச்ச மாதிரி இருக்கும், அதை மட்டும் அட்ஜஸ்ட் டஸ் நாட் எஃபெக்டா. என்னங்க டபுள் கிக் வாரசியில், ஏன் ஐயோ செத்தேன், பரவாயில்ல இன்னொரு எம்பர் போட்டுருவேன், எப்படி என்டாடே
இவ்வளோ இதாக அறிவாளியாவாடா இருக்கேன், நீங்கள் உங்களுக்குலாம் நான் இருக்க மாட்டேன்டா. ஓகே முடிச்சுக்க, இன்னும் ஒன்று கொண்டு வருவான்னு நினைக்கிறேன். உன்னோட முடிஞ்சிச்சா? ஓகே ஆ முடிச்சு, ஒன்று தாங்க பரவாயில்ல. ஸோ அவனாவது ரெண்டு கொண்டு தான், இவன் ஒன்றே ஒன்று. ஓகே ஸோ ஒருவழியாக நாங்கள் தோற்றுவே போயிட்டோம், பரவாயில்ல நாங்கள் வந்து ஓடியே போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. வாடா வாடா ஓடுறா ஓடுறா அப்படின்றானுங்க. ஸோ ரொம்ப நன்றி, நீ வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்ல ட்ரைனர் மாதிரி இருக்க. உனக்கு போக்கிமான் சி போக்கிடிக்ஸை பார்த்தாலே தெரியுது. நான் உனக்கு வந்து ஒரு சைக்கிள் தரேன், இந்த சைக்கிளை யூஸ் பண்ணி நீ வந்து சீக்கிரமாக ட்ராவல் பண்ண முடியும். நீ கரெக்டான போக்கிமான்ஸை வச்சு இதை யூஸ் பண்ணலாம், உன்னால் ஃபாஸ்ட்டாகவும் ட்ராவல் பண்ண முடியுன்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு பிக்கச்சு. ஸோ பிக்கச்சு வந்து எலக்ட்ரிக் டைப்பில். ஸோ அதனால் வந்து அதை வச்சு நம்ம பெடல் பண்ணோம்னா சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே ஸோ ராட்டம் பைக் கிடச்சிருக்குங்க. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணோன்னா நீ வந்து இந்த பட்டன் ப்ளஸ் பண்ணால் நீ வந்து சைக்கிளிங் போகலாம். ஸோ ஓகே செக் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு சேவ். எஸ் ஸோ சேவ் முக்கியம் போயிலே, சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சைக்கிள் எடுக்கிறேன். ஓகே ப்ளஸ் தானே? ஆ ஓகேங்க சூப்பர். ஆ ஃபாஸ்ட்டாக இருக்குல்ல, நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குதுங்க. ஏய் மினுக்குது, மினு 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 மினுக்குது, அதை எடுக்கலாமா? சரி எடுப்போங்க. ஸோ இதான் வந்து ரேரான ஐட்டம்ஸ் கிடைக்கும். ஸோ என்னது இது? ஹெல்த் ஃபெதரா. ஓகே ஸோ ஃபெதர்னு கொடுக்குறேன். இது ஆக்சுவலாக என்னது, ஒருவேளை ஸ்டோன்ஸாக இருக்குமோ, சி கேண்டிஸாக இருக்குமோ. நம்ம மற்ற கேம்ஸ்லாம் வந்து ரேர் கேண்டி இந்த கேண்டின்னு சொல்லுவோம், இங்கே வந்து ஃபெதராக மாற்றிட்டானா என்னென்னு தெரில. லெவல் அப் ஏற்றுறதுக்கு என்ன ஃபெதர்னு சொல்லுங்கள், அதனால் நான் வந்து நிறையா வாங்கி வச்சிட்றேன். ஓகேங்க. ஸோ இப்போ வந்து ஹாப் வந்து சண்டைக்கு கூப்பிட்றான். ஸோ அதுக்கு மேலே ஹெல்த் ஏற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே ஸோ ஆப் வந்து சண்டைக்கு வாடா அப்படின்றான். ஏன்டா என்கிட்ட சண்டைக்கு வந்துன்னு டேய், உனக்கு தான் சண்டை போட தரல, நீயே வந்து ஃப்ளூக்கில் ஜெயிச்சுட்டுருக்கிற, லக்கில் ஜெயிக்கிற, நீ வந்து அகைன் அகைன் என்கிட்ட பேட்டில் பண்ணாரா ப்ளீஸ்ரா. உழு ஊழுவை வேற கொண்டு வந்துடுறாங்க. இந்த ஆட்டு கறிக்கடை கசாப்புக்கு அனுப்பாமல் இவன் சோர் போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கான். ஓகே ஸோ இப்போ வந்து இதை வந்து ஈஸியாக முடிச்சிடலாங்க. டபுள் எஃபெக்ட் போடு, சி டபுள் கிக்கு சூப்பர் எஃபெக்டிவ். ஓகே ஒன்று ஆ ரெண்டு, அவ்வளோதான்டா முடிஞ்சிரா. ஸோ இன்னும் ரெண்டு போக்கிமான் இருக்குது. ஸோ அவன்கிட்ட ரெண்டையும் முடிச்சு விட்டு டக்குன்னு அந்த சிட்டிக்கு போகலான்னு பக்கம் உடம்பாட்டுறாங்கவன். ஓகே ஸோ அடுத்து வந்து கொண்டு வாடா கொண்டு வாடா, சீக்கிரம் கொண்டு வாடா. அடுத்து வந்து என்னது, கோவி ஸ்கொயர். ஏங்க இது பேர்றேன், ஐயோ பேர்னாங்க, ஐயோ அது எவால்வ் பண்ணிட்டாங்க அவன், கோவி ஸ்கொயரை கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து எவால்வேஷன் இது பயங்கரமாக இருக்கும். ஸோ வேற லெவலில் இருக்குமே, ஐயோ இவன் எவால்வ் பண்ணிட்டானே, ஐயோ என்னங்க இது. சரி ஓகே பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, நம்மகிட்ட வெயிட்டான ஒன்று இருக்குல்ல. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதையும் அடிச்சு அடிச்சு ஒரு ஃபிலிம் சார்ஜ் மொத்தமாக காலியாகும். இல்லைங்க நல்லா தாங்குது அவன் போக்கிமான, ஃபஸ்ட்டில் ரெண்டு அடியிலே காலியாகும், இப்போ பரவாயில்ல கொஞ்சம் நல்லாவே தாங்குது, நல்லா டிஃபென்ஸ் பண்ணுது, பரவாயில்ல. ஏதோ சோறு போட்டு டிஃப்ரெண்ட்டான சோறு போடுறான் போல கரெக்டாக வருது. ஸோ இதையும் முடிச்சாச்சு. கடைசி இது அந்த குரங்கன், குரங்கனை கூட்டு வருவான். ஸோ அதை கண்டிப்பாக எவால்வ் பண்ணியிருப்பான், ஏன்னா நானே எவால்வ் பண்ணிட்டேன், அவன் பண்ணாமல் இருப்பானா. ஸோ கொண்டு வாடா குரங்கனை கொண்டு வாடா. குரங்கனுக்கு என்ன கொண்டு வரலாம், பிக்கச்சு வளைக்கோமா? பிக்கச்சோ பிக்கச்சு குரங்கனை சமாளிப்பான்னு நினைக்கிறேன், ஏன்னா பிக்கச்சை நான் யூஸே பண்ணல, பிடிச்சே வச்சுருக்கேன், அதை அப்படியே தண்டமாக வச்சுக்கிறேன், கண்டிப்பாக யூஸ் பண்ணோம்ல. ஸோ ஓகே ஆஹா என்னங்க குரங்க எப்படி இருக்கான், ஏன்னா குரங்கா கொஞ்சம் ஹைட் ஆகிட்டேன், நல்லா வித்தியாசமாக இருக்காங்க குரங்க பார்க்குறதுக்கு. ஓகே ஐயோ ஏங்க ஹெவியா பேரலைஸ் ஓடுறா, ஏ என்ன அடித்தா நீ பேரலைஸ் வர போடுறா. ஓகே டபுள் கிக்லாம் போடுறாங்க, ஏ எலக்ட்ரோபால் ஆ வேலை செஞ்சிரு, ஹெவியாக போய்டு ஹெவியாக போய்டு ஹெவியாக போய்டு. இல்லைங்க வேஸ்ட்டுங்க, வேலைக்கே ஆகலைங்க, இது வேலைக்கு ஆகாது. வாடா ரபுட்டே வாடா 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 வாடா, நீ வந்துடு நீ வந்துரு நீ வந்துரு. பிக்கச்சு வந்து இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணுவானா, பொறுமையாக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்டா பேரலைஸ் ஆயிடுச்சா, போடு ஒரு அடி அடிக்க முடியாதுடா உன்னால, அவ்வளோதான். இப்போ பாரு ஈஸியாக ஃப்ளேம் சார்ஜ் போட்டுருவால காலியாக. ஓகே இன்னொரு எம்பர் போட்டால் முடிஞ்சு. ஸோ இப்போ வந்து அது பேரலைஸ். அப்போ இந்த இந்த மூவ் வேலைக்கு ஆகாது தம்பி, அசைய முடியாது. சிலையாக நிற்கிறீங்க, ஸ்டாச்சுவில் நிற்கிறீங்க, நான் ஃப்ரீஸ் சொன்னாச்சு, நான் ரிலீஸ் சொன்னாலும் நீங்கள் ஃப்ரீஸே ஆகணும். ஓகே ஆ முடிச்சிங்க. ஒரு வழியாக இவனையும் சமாளிச்சாச்சு. டேய் பெரிய பெரிய ஜிம் லீடரே நான் அசால்ட்டாக முடிச்சவேண்டா, நீ என்னடா நீ என்கிட்ட வந்து சேலஞ்ச் பண்ணிருக்கிறேன். ஓகே ஸோ என்னென்னு தெரில, நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற, நான் இன்னும் நல்லா ட்ரைனிங் பண்ணணும்னு ஒரே டைலாக்குங்க. சரி ஓகே நீ வந்து போக போக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வர. ஸோ வந்தா உனக்கு வந்து ரிவைவ், டேய் நீ ரிவைவ் யூஸ் பண்ணுற முதல்ல எனக்கு ரிவைவ் கொடுக்குறான் பாருங்கள், எவ்வளோ அப்படியே சமாளிக்கிறான் பார்த்தீங்களா. என்னமோ அவன் ஜெயித்தமே எனக்கு ரிவைவ் கொடுக்குறான், அவன் மூணு போக்கிமோடு நான் தான் வந்து காலி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நியாயமாக அவன் தான் அந்த ரிவைவை யூஸ் பண்ணும், பட் பையன் நமக்கு கொடுக்குறான். ஸோ இங்கே வந்து நான் ஸ்விட்டு ஃபெதர் கிடச்சிருக்கு, என்னங்க ஒரே ஃபெதராக கிடைக்குது, இது என்னன்னு நிறைய பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை நான் நிறையா மல்டிப்ளை பண்ணி வச்சிட்றேன், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், லெவல் ஈஸியாக ஏற்றலாம், கஷ்டப்படுத்தவில்ல. ஸோ இங்கே வந்து மசில் ஃபெதர். ஓகே ஸோ மசில் ஃபெதர் கிடச்சிருக்கு, ஏன்னா புடி பண்ணி புடினு ஒன்று கதறது. ஓகே சிட்டிக்கு வந்துட்டேன்னா, ஐயோ சிட்டிக்கு இங்கே என்ன இங்கே என்ன நிறைய போக்கிமெண்ட் இருக்குது, இது என்னது? ஆக்சுவலாக இது வந்து சுர்லிக்ஸ், சுலிக்ஸ் நமக்கு வேணாம் 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 வேணாம், நமக்கு வந்து ஒன்லி இல்லை எப்பிக் 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 போக்கிமான்ஸ் ஒன்லி நமக்கு வந்துடும். ஸோ இது வந்து நம்ம பிடிச்சிட்டு எதுக்கு? ஓகே ஸோ இது வேணாங்க, இது யாருமே வேணாம் 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 வேணாம். ஓகே ஐயோ சண்டை கூப்பிடுவோன்னே, அப்படியே சண்டை கூப்பிட்டு கொண்டு போடுவோண்டா படவா, சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே சண்டை கூப்பிடாதா, இந்த ஐயோ இவனுக்கு பிடிக்கு பிடின்னு என்ன வரானுங்க. ஸோ மேப்பில் நான் பார்த்துக்கிறேன், ரூட் ஃபைவ்லேருந்து இப்போ ஹெல்ப் இருக்கு. ஆ ஓகேங்க. ஸோ இங்கே இருக்க ஒரே ஸ்ட்ரைட்டாக போனோன்னா வந்துடுவோம். ஏய் என்னை உங்களோட அடையோ நீ சண்டை கூப்பிடாதா, இப்போ நல்ல வேலை கூப்பிடலங்க. ஓகே ஸோ வந்தாச்சுன்னு நினைக்கிறேன், ரூட் ஃபைவ்லேருந்து இப்போ நான் சிட்டிக்கு வந்திருக்கேன். ஐ திங்க் வந்திருக்கேனா,
வந்துட்டேனா பிளாக் ஸ்க்ரீன் வந்துட்டேங்க ஹல்பரி. ஸோ இதான் புது சிட்டி, நம்மளோட நெக்ஸ்ட்டு சிட்டி ஜிம் இங்கே தான் இருக்குது. ஸோ பார்க்கல ஜிம்மை காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன், லைட் ஹவுஸ் இதாங்க ஜிம்மு. ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு இங்கே தான் வரப்போகிறோம். ஸோ எப்படி சண்டை போட போகிறோம் அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்றதையும் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை கைஸ்.